Merry Christmas. அது ஒரு அழகான மாலை நேரம். ஒரு அழகான சுட்டி குழந்தை அவளுடைய வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் பெயர் பேபி. அவளுடைய அம்மா, பேபி விளையாடியது போதும், வந்து சாப்பிடு என்று கூப்பிட்டார். இவள், அம்மா இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பந்தை கீழே போட்டுவிட்டு சென்றாள். அவளுடைய அம்மா தினமும் பேபிக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா கதையை சொல்லி சாப்பாடு ஊட்டி விடுவார். பேபி தினமும் சாப்பிடும்போது அம்மாவிடம் கேட்பார், அம்மா அம்மா கிறிஸ்துமஸ் தாத்தா எப்போமா வருவார்? அதற்கு அம்மா, கிறிஸ்துமஸ் தாத்தா தினமும் வரமாட்டார், அவர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் வருவார் என்று சொன்னார். பின்னர் இரண்டு பேரும் தூங்கிவிட்டனர். இப்படியே பேபி தினமும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பாள், அம்மாவிடம் கேட்டுக்கொண்டும் இருப்பாள். டிசம்பர் மாதம் வந்துவிட்டது. அவளுடைய அம்மா, இந்த மாதம் கிறிஸ்துமஸ் தாத்தா வீட்டுக்கு வருவார் என்று பேபியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். பேபிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவள் எப்போதும் கிறிஸ்துமஸ் தாத்தாவிற்கு தான் காத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு அம்மாவும் பேபியும் வெளியே உட்கார்ந்து வானத்தில் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். அப்போது வானத்திலிருந்து ஒரு மான் வண்டி கீழே இறங்கி இவர்கள் வீட்டிற்கு வெளியில் வந்து நின்றது. இருவரும் சென்று பார்த்தார்கள். அதிலிருந்து கிறிஸ்துமஸ் தாத்தா சிவப்பு நிற உடையணிந்து கொண்டு வண்டியிலிருந்து கீழே இறங்கி வந்தார். பேபிக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவளாலே அவளை நம்ப முடியவில்லை. ஜாலி ஜோலி என்று உற்சாகமாக இருந்தாள். கிறிஸ்துமஸ் தாத்தா வீட்டிற்கு வந்துவிட்டார். செய்யா ஜாலி ஜாலி என்று ஓடி போய் கிறிஸ்துமஸ் தாத்தாவை கட்டி பிடித்து கொண்டாள். கிறிஸ்துமஸ் தாத்தாவும் அவளுக்கு கேக்கு மிட்டாய் நிறைய பரிசுகள் எடுத்து கொண்டு வந்திருந்தார். பேபி மிகவும் சந்தோஷமாக அவருடன் விளையாண்டு கொண்டிருந்தார். அவளுடைய அம்மா அவருக்கு இரவு பிரம்மாண்டமாக விருந்து வைத்தார். எல்லோரும் அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தனர். இந்த பேபி தூங்கிவிட்டாள். அதன் பிறகு கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த மான் வண்டியில் ஏறி வானத்தில் பறந்து அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா பிடிக்குமா?